சங்கீத உலகில் உலகத்திலே மிகவும் உயர்ந்த பேரும் புகழும் பெற்ற எம்எஸ் அம்மா அவர்கள் பாடிய வெங்கடேஸ்வர சுப்ரபாதத்தை அவர்களுடைய தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிற எம்எஸ் அம்மா அவர்களுடைய பேத்திகள் பாடியிருக்கிறார்கள். திரு ராஜேஷ் அதற்கு இசைக்கருவிகளை இசைத்து அதை மேலும் மென்மேலும் அழகுபடுத்தியிருக்கிறார். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எம்எஸ் அம்மா அவர்கள் பாடிய காலத்திலே எம்எஸ் அம்மா அவர்களின் குரலை கேட்பதற்காகவே உலகம் முழுவதும் இருந்து ரசிக பெருமக்கள் அவரை ஒரு வேற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துத்தான் அவரை போற்றி புகழ்ந்திருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் அதிலே சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய சந்ததியிலேயே வருகின்ற எம்எஸ் அம்மா அவர்களுடைய பேத்திமார்கள் பாடியிருப்பதும் ராஜேஷ் அதற்கு உதவி செய்திருப்பதும் இந்த தலைமுறையினருக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த சங்கீதம் செல்ல வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் நான் பார்க்கிறேன். வருங்கால சந்ததியினருக்கு நாம் கொடுக்காமல் போனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் சங்கீதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பணியை செவ்வனை செய்து வரும் எம்எஸ் அம்மா அவர்களுடைய பரம்பரைக்கு என்னுடைய வாழ்த்தையும், அவர்கள் மென்மேலும் உயர வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் இறைவனிடம் வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள அழைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆவாதி மந்த மணில சஹ திவ்ய கந்தைஹி.